வணக்கம். புதிய செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.3% இருக்கும் என பன்னாட்டு நிதியம் மதிப்பீடு. உலகின் நம்பிக்கை ஒளிக்கீற்றாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா பிரான்ஸ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்திய பெருங்கடல் பகுதியில் அனைத்து நாடுகளின் நலன்களும் அவசியமானது. இந்திய பெருங்கடல் விளிம்பு நாடுகளின் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பேச்சு. வேளாண் ஆராய்ச்சிக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயரில் உயரிய விருது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு 3000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு பரிந்துரை. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் முடிவு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா வெற்றி பெற 273 ரன்னை இலக்காக நிர்ணயித்தது ஆப்கானிஸ்தான். விரிவான செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் அடுத்த நிதியாண்டில் 6.3% இருக்கும் என்று பன்னாட்டு நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது. உலக வங்கியும் கடந்த 3ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இதே அளவு இருக்கும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு நிதியம் உலக பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இவ்வாண்டும் அடுத்த ஆண்டும் உலகிலேயே அதிவேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் திகழும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஒட்டுமொத்த உலக பொருளாதார வளர்ச்சியின் வேகம் சற்று குறையும் என்றும் உலக அளவிலான பணவீக்கம் வளர்ச்சி வேகத்தை குறைக்கும் என்றும் அதன் அறிக்கை கூறுகிறது. உலகளாவிய வளர்ச்சி விகிதம் 2.9% மட்டுமே இருக்கும் என்று பன்னாட்டு வங்கி கூறியிருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் உலகின் நம்பிக்கை ஒளிக்கீற்றாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். உலகின் ஆற்றல்சார் மையமாகவும் வளர்ச்சி எந்திரமாகவும் புத்தாக்க தளமாகவும் இந்தியா திகழ்வதாக அவர் தமது எக்ஸ் வலைப்பதிவில் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜம்மு காஷ்மீருக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் உள்ள விமான நிலையத்தில் வந்திறங்கிய முர்முவுக்கு துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா வரவேற்பு அளித்தார். சினார் காப்ஸ் என்று அழைக்கப்படும் ராணுவத்தின் 15வது படைப்பிரிவின் தலைமையகமான பாதாமி பாக் கண்டோன்மெண்ட்டுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு தியாகிகள் நினைவிடத்தில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். शानदार मिसाल पेश करने वाले हमारे देश में साइंस और टेक्नोलॉजी में अच्छा काम करने के अवसर बढ़ते रहेंगे। मुझे ये जानकर बहुत खुशी हो रही है कि कश्मीर यूनिवर्सिटी में गर्ल स्टूडेंट की संख्या 55% है। गोल्ड मेडल्स और प्राइज जीतने वाले की कुल संख्या में लगभग 65% लड़कियाँ हैं। मैंने ध्यान दिया कि आज டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையில் இரு நாடுகள் வர்த்தகத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும். மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும் வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கும். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், லித்தியம் உள்ளிட்ட 3 கனிமங்களின் சுரங்கத்திற்கான ராயல்டி விகிதங்களை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிலையான வளமான வலுவான இந்திய பெருங்கடல் பகுதி அமைவதே இந்தியாவின் நோக்கம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார்.
இந்திய பெருங்கடல் விளிம்பு நாடுகளின் கூட்டமைப்பின் 23வது மாநாடு கொழும்பில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், இப்பகுதி நாடுகளின் நிதி, அரசு எந்திரம், சட்ட அமைப்பு ஆகியவற்றின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது அவசியம் என்றார். இந்திய பெருங்கடல் பகுதிக்குள்ளும் வெளியேயும் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து இப்பகுதி நாடுகள் உரிய வகையில் தங்கள் கருத்தை வெளியிட செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பகுதி தடையற்றதாகவும் அனைத்து நாடுகளின் நலன்களையும் உள்ளடக்கியதாகவும் இருப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக கொழும்பு சென்ற அமைச்சர் ஜெய்சங்கரை இலங்கை உயர்கல்வித்துறை அமைச்சர் சுரேன் ராகவன் வரவேற்றார். இந்த ஆண்டு இந்திய பெருங்கடல் விளிம்பு நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இலங்கை வகிப்பதால் கொழும்பில் இம்மாநாடு நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர்கள் இந்திய கடல்பகுதியில் நிலவும் பிரச்சினைகள், அதற்கான தீர்வு ஆகியவை குறித்து விவாதிக்க உள்ளனர். மேலும் இருதரப்பு உறவுகள் குறித்து இலங்கை அமைச்சர்களுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கையில் உள்ள திரிகோணமலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளையும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆய்வு செய்யவிருக்கிறார். புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் இந்திய இளைஞர்கள் முன்னோடியாக திகழ வேண்டும் என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் வலியுறுத்தியுள்ளார். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 18வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் கலந்து கொண்டு 228 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை பின்பற்றி நாட்டின் கல்வித்துறையை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். அடுத்த 25 ஆண்டுகளில் துடிப்புமிக்க இளம் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும், எனவே புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் இளைஞர்கள் முன்னோடியாக திகழ வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். Science coupled with Vedanta and Brahmacharya, and now our Pradhan Mantri is establishing that Vedanta, Brahmacharya and all these philosophies are with the science. நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடி அவர்களை ஊக்கப்படுத்தினார். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 23ஆம் தேதிக்கு பதிலாக 25ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பை நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதன்படி ராஜஸ்தான் மாநிலத்திற்கு நவம்பர் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 23ஆம் தேதிக்கு பதிலாக 25ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். 3 நாள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர், காவிரி விவகாரம் தொடர்பாக காரசார விவாதம், 25 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் கைதிகளை விடுக்க கோரிக்கை, தொகுதி பிரச்சினைகளை எழுப்பிய எம்எல்ஏக்கள். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் 7:30 மணிக்கு காண தவறாதீர். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யுங்கள், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்ல லட்சங்களில் சம்பாதியுங்கள். இந்த லிமிடெட் ஆஃபர் உங்களுக்காக மட்டும். கண் கொத்தி பாம்புக்கு கண்ணுக்குள்ளே கேமரா இருக்கு. நீயும் இந்த கட்டுக்கதை நம்புறியா? அப்ப நீங்களும் அதே தானே செய்றீங்க. ஷேர் மார்க்கெட்ல யாரும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்க்கான உத்தரவாதம் தர முடியாது. அப்படி ஏதாவது மெசேஜ், மெயில் அல்லது விளம்பரம் வந்தா அதை நம்பிடாதீங்க. இந்த மாதிரி திட்டங்கள் மோசடியானது, சட்டப்படி குற்றமும் ஆகும். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அவரது பெயரில் மாணவர்களுக்கு விருது வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற 1960களில் பசுமை புரட்சியை செயல்படுத்திய எம் எஸ் சுவாமிநாதனின் அளப்பரிய பணிகளை நினைவு கூறும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண்மை கல்லூரி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று அழைக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் வேளாண் அறிவியல் பயிர்பெருக்கம் மற்றும் மரபியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெற்று முன்னிலை பெறும் மாணவர்களுக்கு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் எனவும் கூறினார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானியான எம் எஸ் சுவாமிநாதன் இந்திய அளவில் முத்திரை பதித்து உலக அளவில் புகழ் பெற்றவர். பத்ம விபூஷன், ரமோன் மகசேசே உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்றுள்ள அவரது நினைவை போற்றுகிற வண்ணம் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பை வெளியிடுகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இனி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று அழைக்கப்படும். அதேபோல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் வேளாண் அறிவியல் பயிர் பெருக்கம் மற்றும் மரபியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெற்று முன்னிலை பெறும் மாணவருக்கு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என்பதை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 262 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் இத்தகவலை தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் கலை அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக்குகள் போன்றவற்றின் தரத்தை உயர்த்த பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் வகுக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 1000 கோடி செலவில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் ஒரு சிறப்பு திட்டம் வகுக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே உயர்கல்வியினுடைய வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற பல்வேறு நடவடிக்கைகளிலே இந்த பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே அமைந்திருக்கிற திட்டமும் ஒன்றாகும். தற்பொழுது 26 பாலிடெக்னிக் மற்றும் 55 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தேவையான ஆய்வகங்கள், வகுப்பறைகள், விடுதிகள், கழிப்பறைகள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளை மேற்கொள்ள 2022-23 நிதியாண்டில் ரூபாய் 262 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பேரவையில் கொடநாடு விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடநாடு வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது என்றும் விசாரணை அறிக்கை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகளுக்கிடையே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் எதிரொலித்தது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கை விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பினார். ஆனால் அதற்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை என கூறி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவை நடவடிக்கை பாதிக்கப்படுவதாக கூறி அஇஅதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக இதுவரை 10 முறை பேரவைத் தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டதாகவும் ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பேரவைத் தலைவர் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். பல முறை பேரவைத் தலைவரை சந்தித்து என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்தும் அவர் அதற்குண்டான தீர்வை காணாத காரணத்தினால் அது குறித்து இன்றைய தினம் சட்டமன்றத்தில் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட 10 முறை சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நியமனம் குறித்தும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மூன்று பேர் நீக்கப்பட்ட குறித்தும் பத்து முறை சட்டப்பேரவை தலைவருடைய அறையில் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். இதனிடையே அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், எம் ஆர் காந்தி உள்ளிட்டோர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், கோவை தொடர் குண்டுவெடிப்பு விவகாரத்தின் தாக்கம் இன்று வரை நீடித்து வரும் சூழலில் குற்றவாளிகளை சிறையிலிருந்து விடுதலை செய்வது சரியாக இருக்காது என்றும், அதுகுறித்து அவையில் தாம் பேசுவதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்காததால் வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். இன்றும் கூட எங்களுடைய கவனயீர்ப்பு தீர்மானத்திலே எங்களை முழுமையாக பேச விடவில்லை. அதற்காக இன்று நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறையை சேர்ப்பதற்கான மேம்படுத்தப்பட்ட வேளாண் மண்டல திருத்த சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து சட்டப்பேரவையை மறு தேதி குறிப்பிடாமல் பேரவைத் தலைவர் அப்பாவு ஒத்திவைத்தார். தமிழ்நாட்டிற்கு 3000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் 88வது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் இன்று மீண்டும் நடைபெற்றது. தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் தவிர புதுச்சேரி, கேரள மாநில பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றனர். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய காவிரி நதிநீரின் அளவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. முடிவில் தமிழகத்திற்கு வரும் 16 தேதி முதல் 30 தேதி வரை 3000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் பரிந்துரை செய்துள்ளது. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி கொலு விழாவை காண பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நவராத்திரி கொலு விழாவினை ஆளுநர் ஆர் என் ரவி வரும் 15 தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொண்டாட்டங்களில் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் உட்பட அனைவரும் பங்கேற்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விழாவில் காலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. வரும் 15 தேதி முதல் 24 தேதி வரை நடைபெறும் விழாவை காண பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் தங்கள் பெயர், வயது, பாலினம், முகவரி, தொடர்பு எண், புகைப்பட அடையாள சான்று மற்றும் வருகை புரியும் தேதி உள்ளிட்ட விவரங்களை ஆர்பி நவராத்திரி ஃபெஸ்ட் அட் tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதிய இந்தியாவை படைப்பதில் பெண்களின் பங்கு இருப்பதை அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என தெலங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வீடியோ பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில், பெண்ணினம் என்பது மெல்லினம் அல்ல, வல்லினம் என்பதை இந்த சமூகம் நிரூபிப்பதற்கு அடித்தளமாக பெண் குழந்தைகள் தினத்தில் உறுதியேற்போம் என தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். பால் கொடுத்து வளர்க்கும் பெண் குழந்தைகள் பாலின தொந்தரவுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பை இந்த சமூகம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய இந்தியாவை படைப்பதில் பெண்களின் பங்கு இருப்பதை அனைவரும் மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்காக உறுதியேற்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 11 பெண் குழந்தைகள் தினம், உலக பெண் குழந்தைகளின் தினம். இந்த தினத்தையும் கொண்டாடுவோம், பெண் குழந்தைகளையும் கொண்டாடுவோம். பெண் குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், பெண் குழந்தைகள் முன்னேற்றப்பட வேண்டியவர்கள், பெண் குழந்தைகள் ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள். பெண் குழந்தைகளை முன்னேற்றம் செய்வதன் மூலம் நாம் இந்த நாடு முன்னேறும். அதனால்தான் மரியாதைக்குரிய விவேகானந்தர் சொன்னார், ஒரு நாடு என்ற பறவை பறக்க வேண்டும் என்றால் ஆண் சிறகும் பெண் சிறகும் சரிசமமாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார். மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் குறியீடு ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தின் குறியீடு என்று சொன்னார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், அதனால்தான் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை முன்னேற்றுவோம் போன்ற திட்டங்கள், செல்வமகள் சேமிப்பு திட்டம் போன்ற சேமிப்பு திட்டங்கள் பெண்களின் கல்விக்காகவும் பெண்களின் வளர்ச்சிக்காகவும் பல திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அரசாங்கம் இவ்வளவு திட்டங்களை கொடுக்கும் பொழுது இந்த சமூகம் அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் குழந்தைகள் முன்னேற்றுவதில் இந்த சமூகம் சரியான அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
தமிழகத்திற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருப்பது உண்மைக்கு மாறானது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய வரி பங்கீடு 246,000 கோடி ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். நேரடி நிதியாகவே 477,000 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் வரி பங்கீடு 2 மடங்குக்கும் அதிகமாக இருக்கும்போது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அண்ணாமலை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட 17 தமிழக மீனவர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர். கடந்த மாதம் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 17 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் இலங்கை நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட 17 தமிழக மீனவர்களும் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அயலக தமிழர் நலத்துறையால் 8762482625 9940254444 என்ற உதவி எண்களோடு என்ஆர்டி சென்னை tn.gov.in மின்னஞ்சலும் வெளியிடப்பட்டு அங்கு பாதிக்கப்பட்டுள்ளோர் தமிழ்நாடு அரசை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அங்குள்ள தமிழர்களிடம் தொடர்பு கொண்டு சுமார் 84 நபர்களின் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உடனடியாக மத்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமும் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகத்திடமும் பகிரப்பட்டு அவர்களை உடனடியாக மீட்டு தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். வருமான வரித்துறை சார்பில் மின் சரிபார்ப்பு மற்றும் இணக்க மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருமான வரி செலுத்துவோர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. விண்ணப்பங்களை பதிவு செய்வது, வருமான வரியை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்துவது உள்ளிட்ட அம்சங்களும் வரி செலுத்தும் மக்களுக்கு எளிமையான முறையில் அதிகாரிகள் விளக்கினர். ஆன்லைன் மூலம் வரியை எப்படி செலுத்துவது என்பன உள்ளிட்ட தகவல்களும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எடுத்துக் கூறப்பட்டது. கிண்டி பொறியியல் கல்லூரி, அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி, கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் கல்லூரி ஆகிய கல்லூரிகளுக்கான 18வது பட்டமளிப்பு விழா துணைவேந்தர் பேராசிரியர் ரா வேல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தா அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் அமெரிக்க கான்சல் ஜெனரல் கிறிஸ்டோபர் டபிள்யூ ஹோட்ஜஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தனது உரையின் போது கட்டிடக்கலை உலக அளவில் பிரபலமடைந்து வருவதால் இந்த துறையில் பட்டங்களை பெற்ற மாணவர்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழாவில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1176 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் பெரியமுத்தூர், நாகராஜபுரம், கால்வேஹள்ளி, சுண்டேகுப்பம் உள்ளிட்ட 16 ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னை ஆகாஷ்வாணி அலுவலகத்தில் ஹிந்தி இருவார விழா நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி அலுவலக அதிகாரிகளும் ஊழியர்களும் பங்கேற்றனர். மேலும் இந்தி வார விழா போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே அரிய வகை சருகுமான் மீட்கப்பட்டது. உலகிலேயே மிகவும் சிறிய வகை குழம்பு கொண்ட உயிரினமாக கருதப்படுவது சருகுமான். 700 கிராம் முதல் 8 கிலோ வரை எடை கொண்ட இந்த மானுக்கு கொம்புகள் கிடையாது.
இதன் நிறம் பழுப்பாகவும் உடலின் மேற்பகுதியில் மஞ்சள் தூவியது போலவும் அடிப்பகுதி வெண்மையாகவும் இருக்கும். சென்னிமலை அருகே மயிலாடியில் திரிந்த இந்த அரிய வகை சருகுமானை பாம்பு பிடிக்கும் இளைஞர் ஒருவர் பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தார். அதனை வனத்துறையினர் வெள்ளோடு பறவைகள் சரணாலய பகுதியில் வனத்தில் விடுவித்தனர். காவிரியிலிருந்து காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிடாத நிலையில் அம்மாநில அரசை கண்டித்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு விவசாய சங்கங்கள், வணிகர் சங்கங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதையொட்டி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 30,000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இதேபோல் நாகை மாவட்டத்திலும் கருகி வரும் பயிர்களை காப்பாற்றிட காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நாகை பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. கடையடைப்பு நடைபெற்றதால் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மொத்த தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய டெல்டா இன்னைக்கு காய்ந்து கருகி கொண்டிருக்கிறது. காரணம், கர்நாடகம் தமிழகத்துக்கு உரிய பங்கு நீரை தீர்ப்புப்படி திறந்துவிட வேண்டிய நீரை திறந்துவிடாத காரணத்தினால. அதே சூழ்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டோம், கர்நாடகம் தீர்ப்புப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காததுனால இன்னைக்கு குருவை பயிர்கள் பஞ்சு கட்டும் தருணத்தில் காய்ந்து கொண்டும் சம்பா பயிர்கள் நட்டது தெளித்ததெல்லாம் விதைப்பிலேயே கருகி கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடகம் தீர்ப்புப்படி நடக்க உத்தரவிட வேண்டும் என்பதையும் எதிர்பார்த்து இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கடையடைப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. காவிரியில் தமிழகத்திற்கு நீதிமன்ற உத்தரவின்படி தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 25,000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. பெட்ரோல் பங்க், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டுமே திறந்திருந்தன. இந்த கடையடைப்பிற்கு ஆதரவாக காய்கறி சந்தைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் 9வது ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற 273 ரன்னை இலக்காக ஆப்கானிஸ்தான் நிர்ணயித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. அதை அடுத்து களமிறங்கிய அந்த அணி 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்களை எடுத்தது. ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஷாயிதி 80 ரன்களும் உமர் ஜாய் 62 ரன்களும் எடுத்தனர். இந்திய தரப்பில் பூம்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதைத் தொடர்ந்து 273 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி விளையாடி வருகிறது. இந்திய அணி சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 100 ரன்கள் எடுத்துள்ளது. Fielders in the 30-meter circle, no protection for the fielder there. Oh, bowler, he doesn't know what to do, where to bowl. He bowled on the pads, it was a boundary. He bowled a little wide outside the off stump, it was a boundary. பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.